அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளில் தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவையில் மிகச் சிலருக்கு மட்டுமே பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. இயேசு மற்றும் மரியாவுக்கு அடுத்து இந்த வரிசையில் இடம்பெறக்கூடியவர் தூய திருமுழுக்கு யோவான். இதிலிருந்து திருமுழுக்கு யோவானின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இயேசுவே மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். மத்தேயு 11:11. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஒரு செய்தியோடு தான் பிறக்கிறது. மனிதன் மீது கடவுள் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை என்னும் செய்தியோடு என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். பிறப்பு விழா என்பது அடிப்படையில் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்வின் அர்த்தத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற விழா. ஒரு மனிதனின் மகிழ்ச்சி அவன் எந்த அளவிற்கு தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்து அவ்வாழ்வை ஓர் இலக்கை நோக்கி வைத்துக் கொள்கிறான் என்பதை பொறுத்தது. இதோ இங்கு உறங்குகிற மனிதன் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்று தெரியாமலேயே இவ்வுலகை விட்டு வெளியேறிய மனிதன் என்று ஒரு கல்லறையில் எழுதப்பட்டிருந்ததா. இம்மனிதனின் வாழ்க்கையைப் போல நம் வாழ்வு மாறிவிடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதே பிறப்பு விழா. திருமுழுக்கு யோவான் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்ற உண்மையை உணர்ந்திருந்தவர். யோவான் எதற்காக இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்தார் என்பதை ஒத்தமை நற்செய்தியாளர்கள் ஒரு கண்ணோட்டத்திலும் யோவான் நற்செய்தியாளர் இன்னொரு கண்ணோட்டத்திலும் எழுதுகிறார்கள். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் கண்ணோட்டத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தவர். ஒன் ஹூ ப்ரிப்பேர்ட் த வே. யோவான் நற்செய்தியாளர் கண்ணோட்டத்திலோ திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று மெசியாவை சுட்டிக்காட்டியவர். ஒன் ஹூ பாயிண்டட் டு ஜீசஸ். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நற்செய்தியாளர்களையே இந்த வேறுபாடு இருந்தாலும் திருமுழுக்கு யோவான் தன் வாழ்க்கையின் நோக்கத்தின் மட்டில் தெளிவான பார்வை கொண்டிருந்தார் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. இறைவன் அவரை ஒரு தெளிவான நோக்கத்தோடு தான் அனுப்பினார் என்று விவிலியத்தில் பார்க்கிறோம். அந்த நோக்கத்தை தேர்ந்து தெளிந்து தன்னுடையதாக்குவதற்கு முயற்சி செய்தவர் திருமுழுக்கு யோவான். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் வாழ்வின் நோக்கத்தின் மட்டில் நாம் தெளிவான பார்வை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சில மனிதர்களை பார்த்திருப்போம். சராசரி லட்சியங்களோடு வாழ்பவர்கள் இவர்கள். வேலைக்கு போவது, திருமணம் செய்வது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, ஒரு வீடு வாங்குவது என்பவைதான் இவர்களது லட்சியங்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடம் அசாதாரணமான லட்சியங்கள் இருக்கும். இந்த வாழ்வை முழு ஈடுபாட்டோடு வாழ வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் முழு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உன்னதமான ஒரு நிலையை அடைந்த இந்த உலகில் பல உயிர்களை உயர்த்த வேண்டும். உயிரே போனாலும் எது சரியானதோ, எது இறைவனுக்கு உகந்ததோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் போன்றவை இவர்களது லட்சியங்களாக இருக்கும். இந்த இரண்டு லட்சியங்களில் முதல் வகையான லட்சியங்களை ஒரு மனிதர் அடைந்தாலும் அவர் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து விடுவதில்லை. ஆனால் இரண்டாவது வகை லட்சியங்களை ஒரு மனிதர் அடையவில்லை என்றாலும் அதை நோக்கி பயணிப்பதே அவரில் நிறைவான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட லட்சியங்கள் ஒரு மனிதரை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கும். திருமுழுக்கு யோவானிடம் இத்தகைய உயர்வான லட்சியம் இருந்தது. இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு படி மேலே சென்று திருமுழுக்கு யோவான் தன் வாழ்வின் லட்சியத்தை எவ்வாறு கண்டுகொண்டார் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. யோவான் தன் வாழ்வின் இலக்கை கண்டுகொண்ட இடம் பாலைவனம். அதாவது அவர் பாலைவன நிலத்தில் தங்கி வாழ்ந்தது. லூக்கா 1:80. அவர் தனது நோக்கத்தை கண்டுகொள்ள பாலை நிலம் அவருக்கு உதவியாக இருந்தது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நாம் பாலை நிலத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை அமைதியில் செலவழித்து வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கலாமே. ஜபம். இறைவா, எம் பிறப்பு ஒரு விபத்து அல்ல, மாறாக உம் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமீன்.